ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் புக்ஸ் வித் அபி. என்ற நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தி ஹங்கர் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கோட சம்மரி என்ற புக் தான் பார்க்க போறோம். ஸோ ஹங்கர் கேம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு புக் சீரீஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு தி கேச்சிங் ஃபயர்னு ஒரு புக் இருக்கு, அண்ட் மாக்கிங் ஜேன் ஒரு புக் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டோரியில வந்து மெயின் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, காட்னிஸ் எவர்டீன் அண்ட் பீட்டா மெலாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ்க்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, நம்ம இந்த இது வந்து கம்ப்ளீட்டா ஃபிக்ஷனல் புக் தானே. ஸோ அந்த ஃபிக்ஷனல் பிளேஸ் என்ன, அந்த அந்த கண்ட்ரியோட பேர் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இதுல வந்துட்டு ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரி என்னன்னா பனாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்கு. இந்த ஸ்டோரி வந்துட்டு எந்த பீரியட் எந்த இயர்ல நடக்குது அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த பனாம்னு ஒரு கண்ட்ரி இருக்கும். ஸோ அதுக்கு அந்த கண்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் 1, டிஸ்ட்ரிக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 13 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். இதுல 13th டிஸ்ட்ரிக்டும் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். இந்த பனாம்ங்கிற கண்ட்ரி எப்படி கிரியேட் ஆனுச்சு அப்படின்னா, நார்த் அமெரிக்கால இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு வார் மாதிரி நடந்திருக்கும். ஸோ அந்த வார்ல வந்து எல்லாம் பிச்சு பிச்சு போய் மோஸ்ட்லி டெஸ்ட்ராய் ஆகி மிச்சம் இருக்கிறது இந்த பனாம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அண்ட் கம்ப்ளீட்டா ஃபிக்ஷனல் தான், வேற எதுவும் இல்லை. அண்ட் இதுல வந்து இந்த 13th டிஸ்ட்ரிக்டும் அதுல டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். ஒன்லி 12 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 12 டிஸ்ட்ரிக்டையும் வந்து யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா, கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கண்ட்ரியோட அந்த பனாம்ங்கிற கண்ட்ரியோட கேபிட்டல், அந்த அது பேரும் கேபிட்டல் தான். இதுல கேபிட்டால்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுல வந்து இப்ப டிஸ்ட்ரிக்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா அவங்க நல்லா வெல்த்தியா இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் 2 அவங்களோட கொஞ்சம் ஓகேயா இருப்பாங்க. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 12th டிஸ்ட்ரிக்டோட நிலைமை என்ன இருக்கும், அவங்க தான் இருக்கிறதுலேயே ரொம்ப போரான டிஸ்ட்ரிக்ட். அண்ட் அவங்க பார்த்தோம் அப்படின்னா டெய்லி சாப்பாட்டுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்படுற டிஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்து சீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க, SEAM. அண்ட் வந்துட்டு அங்க இருக்கிற பீப்புள்லாம் என்ன ஒர்க் பார்ப்பாங்க அப்படின்னா, அங்க கோல் மைனிங் தான் அவங்களோட ஒர்க். மோஸ்ட்லி மைன்ஸ்ல தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்துட்டு கேட்டிஸ் எவர்டீன் அண்ட் பீட்டா மெலாக் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சரி, இப்போ வந்து அந்த மெயின் கேரக்டர்ஸ் எங்க இருந்து வராங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ ஹங்கர் கேம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஹங்கர் கேம்ஸ் என்ன அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ, டிவி ரியாலிட்டி ஷோ. ஸோ அது வந்துட்டு இந்த அந்த கேபிட்டல் அப்படிங்கிற அந்த பிளேஸ் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் இந்த ஹங்கர் கேம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஹங்கர் கேம்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 12 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே ஒரு பொண்ணு ஒரு பையனை செலக்ட் பண்ணி ஒரு கேமுக்கு அனுப்புறாங்க. அந்த அவங்களோட ஏஜ் எப்படி இருக்குன்னா 12 to 18 அந்த ஏஜ்ல தான் இருக்கும். 12 வந்ததுமே அவங்க இந்த கேம்ல கண்டிப்பா, ஐ மீன் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லை, எல்லாரும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. அதுல இவங்க நேம் வரலாம் வராமையும் போகலாம். பட் 12 அவங்களுக்கு ஏஜ் 12 ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த கேமுக்கு எலிஜிபிள்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி இந்த 12 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒரு பையன் ஒரு பொண்ணை எடுப்பாங்க. ஸோ ஓவரால் 24 மெம்பர்ஸ் போவாங்க. ஸோ இவங்க இந்த 24 மெம்பர்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேம் நடக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். அது எப்படின்னா, நார்மலாக ஒரு ரூம்குள்ளே நடக்கிறது அந்த மாதிரி கேம் கிடையாது. அது வந்து ஃபாரஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டெசர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மவுண்டெயினாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கே கொண்டு போய் இந்த 24 பேரையும் விட்டுருவாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கணும். கடைசியாக யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு மாதிரி க்ரூவலான கேம் தான். இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் 12 வரும். அந்த புக் வந்துட்டு கேட்னஸோட நரேஷன்ல இருக்கும். ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே நான் சொல்றேன். ஸோ கேட்னஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வந்து 16. ஸோ இது வந்துட்டு அதான் சின்ன பிள்ளையில படிக்க வேண்டிய புக், இப்பதான் படிச்சிருக்கேன். அண்ட் இவ வந்து டிஸ்ட்ரிக்ட் 12 இருக்கா. இவ பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா அந்த தங்கச்சி கூட இருப்பா. அவங்க அப்பா பார்த்தோம்னா கோல் மைனிங் அப்போ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துடும், அதுல இறந்துருவாங்க. ஸோ குடும்பத்தை வந்து பாத்துக்கிறது ஃபுல்லா கேட்னஸ் தான். இவ என்ன பண்ணுவான்னா, டெய்லி ஃபுட்டு வேணும்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட் 12 ஃபுட்டுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு வெல்த்தியா இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுட்டு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு இருக்கும், பட் அது வந்துட்டு அவங்களுக்கு பத்தாது. ஸோ கேட்னஸ் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவங்க டிஸ்ட்ரிக்ட் 12 இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த வேலி போட்டு க்ளோஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவன் அந்த சைடு போயிட்டு அனிமல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஹண்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவா. இல்ல வேற பெரிய பெரிய அனிமல்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஹாப்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்க போயிட்டு மத்த பீப்புளுக்கு வித்துருவா. கேட்னஸ் கூட இன்னொருத்தவங்க யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, கேல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்னஸோட ஃப்ரெண்டு. ஸோ கேலோட அப்பாவும் பார்த்தோம்னா அதே மைனிங்ல அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல தான் இறந்துருப்பாங்க. ஸோ கேட்னஸ் அண்ட் கேல் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒன்னாதான் ஹண்டிங்க்கு போவாங்க. அவங்க வந்து கேல் வந்து அவங்க என்ன அனிமல் கில் பண்றாங்களோ அதை வந்து அவங்க ஃபேமிலிக்கு, ரெண்டு பேருமே மியூச்சுவலா தான் கில் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேட்னஸோட லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து ரீப்பிங் டே அப்படின்ட்டு ஒரு டே வருது. அது என்னன்னா, அந்த ஹங்கர் கேம்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு ஒரு பையனை செலக்ட் பண்ணுமா. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாருமே 12 இருந்து 18 வரைக்கும் யார் இருக்காங்களோ எல்லாரும் போய் ஒரு இடத்துல நிக்க வச்சிருவாங்க.
அண்ட் இந்த சைடு ஒரு பவுல் இந்த சைடு ஒரு பவுல் இருக்கும், ரெண்டுத்துலயும் அவங்கவுங்க நேம்ஸ் இருக்கும். ஸோ எந்த பையன் எந்த பொண்ணை பிக் பண்றாங்களோ அவங்க அந்த கேமுக்கு போகணும் அப்படின்னு சொல்றது, அதுதான் ரீப்பிங் டே. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த கேம் வந்துட்டு ஒருத்தவங்களை கொண்டுட்டு அதுல வந்து வின் பண்றது. ஸோ இது வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் 12ல இருந்து ஒரே ஒருத்தவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. மத்த எல்லா கேம்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் போனவங்க அந்த கிட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, அதனால எல்லாருமே இந்த டேக்கு பயந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் கேட்னஸும் கேட்னஸோட தங்கச்சி எல்லாமே பயந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் போய் லைனா நின்றுட்டாங்க, ரீப்பிங் டே வந்துச்சு. ஸோ இதுல இன்னும் ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் யார் யார் வருவாங்க அப்படின்னா, எஃபின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க, அப்புறம் ஹேமிச்சோர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. எஃபிங்கிறவங்க எந்த யாரை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த பவுல்ல இருந்து ஒரு கேர்ள் நேம் எடுப்பாங்க, இந்த பவுல்ல இருந்து ஒரு பாய் நேம் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த கேபிட்டல்ல இருந்து வந்தவங்க. அண்ட் ஹேமிச் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஹங்கர் கேம்ல அவங்க வின் பண்ணவங்க. ஸோ அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் 12ல தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அவங்க லைஃப்லாம் பார்த்தா கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் 12ல இருந்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க வீடு இருக்கும், ஹேமிச்சோட வீடு. ஸோ இவங்க ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு பவுல் வெயிட்டிங்ல இருக்கு, எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு எஃபி போயிட்டு கேர்ள்ஸ் பவுல்ல இருந்து ஒரு நேம் எடுக்கிறாங்க. ஸோ அதுல வந்து யாரோட நேம் இருக்கு அப்படின்னா பிரிம் எவர்தீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்னஸோட தங்கச்சி நேம் இருக்கும். ஸோ கேட்னஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, தங்கச்சிக்கு அப்பதான் 12 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ தங்கச்சி போயிட்டு இப்படி கேமுக்கு அனுப்புறது, அதுவும் ஒரு பயங்கரமான கேம்க்கு எப்படி அனுப்புறதுன்ட்டு நான் வந்து வாலண்டியரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மாதிரி செலக்ட் பண்றாங்களா பாய் அண்ட் கேர்ள் செலக்ட் பண்றவங்கள ட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. நான் வந்து ட்ரிபியூட்டா வாலண்டியருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்னஸ் கையெழுத்துக்கிட்டு போய் முன்னாடி நின்றுதான். ஸோ எல்லா அக்காங்களுக்கும் பிரச்சனை தங்கச்சி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அதனாலதான் கேட்னஸ் வந்து இந்த ஹங்கர் கேம்ஸ்க்கு போறான். அந்த பாய்ஸோட பவுல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீட்டா மெலார்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன், அவங்க வந்துட்டு ஒரு பேக்கரி வச்சிருப்பாங்க அவங்க அப்பா. ஸோ அந்த இடத்துல அந்த பையன் வருவாங்க. ஸோ கேட்னஸ் அந்த பீட்டாக்கே பார்த்தோம்னா ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். கேட்னஸ் வந்து ஒரு 12 13 இருக்கப்ப அவன் ரொம்ப பசியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா, வீட்டுக்கும் சாப்பாடு இருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து பீட்டா வந்து பிரெட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேக்கரி வச்சிருக்கிறதுனால பிரெட்டோ பண்ணோ கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பாஸ்ட் இருக்கும், ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி. கேட்னஸ் வந்து இந்த ஹங்கர் கேமுக்கு போற டைம்ல வந்துட்டு கேட்னஸோட ஃபேமிலியை வந்துட்டு அந்த கேட்னஸோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா கேல், ஸோ அவனே வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா கேட்னஸ் அண்ட் பீட்டா வந்துட்டு ஒரு ட்ரெயின்ல வந்து இங்க டிஸ்ட்ரிக்ட் 12ல இருந்து கேபிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பயங்கரமா லக்ஸரியஸா இருக்கும். ஸோ அங்க இருக்கிற ஃபுட்டா இருக்கட்டும், கேட்னஸ் கொடுத்துருக்க ரூமா இருக்கட்டும், அந்த பெட்டு சில்க் அவளுக்கு ஒரு ட்ரெஸ் அந்த வார்ட்ரோபே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கேட்னஸ் வந்து ஆச்சரியமா பார்ப்பாங்க. அங்கே டிஸ்ட்ரிக்ட் 12ல அங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, இங்க கேபிட்டல்ல இருக்கிற பீப்புளா இருக்கட்டும் இல்ல மத்த சில டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பீப்புளா இருக்கட்டும் எல்லாம் எப்படி வெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். ஸோ இங்க இருந்து இவங்க கேபிட்டலுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்க பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற பீப்புள் எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. இங்க வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அந்தந்த ட்ரிபியூட்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஆவும் கத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேபிட்டல் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா அங்க இருக்கிற பீப்புள் எல்லாமே ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்காங்க. ஓவர் மேக்கப் போட்டிருப்பாங்க, ஒரு மாதிரி கேண்டி ஷாப் மாதிரி இருக்கும் அந்த அங்க இருக்கிற பீப்புள் எல்லாமே. மூவிலையும் அது அதுக்கேற்ற மாதிரியே காட்டிட்டாங்க, அண்ட் புக்லயும் அப்படிதான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அங்க இருக்க பீப்புள் எல்லாம் எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பீப்புளுக்கு தான் தெரியும் இங்க நம்ம ரெண்டு பேரும் அனுப்புறோமே அவங்க திருப்பி உயிரோட வருவாங்களா இல்ல இப்படி இறந்து போயிருவாங்களா இல்ல வின் பண்ணிட்டு வருவாங்களா, இங்க இருக்கிறவங்க பயந்துட்டு இருப்பாங்க. பட் கேபிட்டல்ல எல்லாருமே எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. ஸோ இது மாதிரி அங்க போய் இறங்கிடுறாங்க. ஸோ அங்கே அது மாதிரி மத்த 12 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃப்ளோர் கொடுத்துருப்பாங்க. இவங்க டிஸ்ட்ரிக்ட் 12 இவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் 12 அந்த ஃப்ளோர் 12 அவங்களுக்கு ரூம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாரும் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹங்கர் கேம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து கேபிட்டல்ல என்னன்னா இந்த ட்ரிபியூட்ஸ் 12 டிஸ்ட்ரிக்டோட ட்ரிபியூட்ஸையும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரைனிங் நடக்கும், அப்புறம் இன்டர்வியூ நடக்கும், அப்புறம் வந்து ஸ்பான்சர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு ஒரு ட்ரிபியூட்டா போயிட்டு அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கோர்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இந்த எல்லாரையும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த பாய் அண்ட் கேர்ள் வராங்களே, ஸோ அவங்க எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்றப்போ கேட்னஸும் பீட்டாவும் ஒரு செம்மையான காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு போய் கேபிட்டல்ல போய் எக்ஸைட்மெண்ட்ல பார்ப்பாங்க. தென் ட்ரைனிங்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஒரிஜினல் ஸ்கில்ல வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேமிச் அப்படிங்கிறவங்க தான் கோச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஒரிஜினல் டேலண்டோ அதை வந்து வெளியில காட்டாதீங்க, ஏன்னா எல்லா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கவங்களும் அங்கதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட ஸ்கில் இதுதான் தெரிஞ்சுக்கிச்சுன்னா உங்களை அவங்க ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐடியா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ நடக்கும், ஹங்கர் கேம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு பண்ணுவாங்க. ஸோ எல்லாரோட இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பீட்டா மெலாக்க கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த ஹோஸ்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் 12ல ஏதோ ஒரு பொண்ணு உங்களுக்காக வெயிட் பண்றாங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே பீட்டா வந்து இல்லை எனக்கு ஒரு பொண்ணு மேல க்ரஷ் இருக்கு, பட் அவங்க என் கூட இங்க கேமுக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு கேப்டஸ் மேல க்ரஷ் இருக்கதா சொல்லிடுவாங்க. உடனே இந்த கேபிட்டல்ல இருக்கிற அந்த எல்லா பீப்புளும் வந்துட்டு இப்படி
இது வரைக்கும் வந்து எந்த ட்ரிபியூட்டும் இந்த மாதிரி கிரஷ் இருக்கு இந்த மாதிரிலாம் யாரும் சொன்னதில்லை. எல்லாமே வந்துட்டு ஒருத்தரை கொண்டுட்டு இன்னொருத்தர் தான் உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தாலுமே அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி ஒரு கப்பலா கேமுக்கு போறாங்களே, ஏதாவது ஒருத்தவங்க தானே திருப்பி உயிரோட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எப்பயும் நார்மலா போயிட்டு இருக்க கேம்ல ஒரு திடீர்னு ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் புதுசா தானே பார்ப்பாங்க, எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டார் கிராஸ்ட் லவர்ஸ் மாதிரி பீட்டா அண்ட் கேட்னஸ் எல்லாருமே அப்பயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்னஸ்க்கு இதெல்லாம் தெரியாது, பீட்டாக்கு நம்ம மேல கிரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக்கிங்கா இருப்பான். இப்போ வந்து ஹங்கர் கேம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஹேமிச் இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் சொன்னேன், ஹங்கர் கேம்ஸ்ல வின் பண்ண ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் 12 ஆள்னா அது ஹேமிச் மட்டும்தான். ஸோ அவங்க தான் வந்து பீட்டா அண்ட் கேட்னஸ் ட்ரெயின் பண்ணவும் செய்வாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கேட்னஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஹங்கர் கேம் அந்த கேமுக்கு போனாலுமே அங்க நீ பீட்டா மேல வந்துட்டு நீ லவ் பண்ற மாதிரி, பீட்டாவை லவ் பண்ற மாதிரி நீ காட்டு, அப்பதான் டிவி ஷோல எல்லாரும் பார்ப்பாங்க, உனக்கு வந்து ஸ்பான்சர்ஸும் நிறைய கிடைப்பாங்க, நீ அங்க சர்வை பண்றதுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஸ்பான்சர்ஸ் உனக்கு அப்ப கொடுப்பாங்க, அதனால இத ஃபேக்கா இருந்தாலும் பரவாயில்ல நீ வந்து பீட்டாவை லவ் பண்ற மாதிரி அங்க பண்ணு அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஹங்கர் கேம்ஸ் டேவும் வந்துடுச்சு, இது வந்து 74th ஹங்கர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த கேம் வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல நடக்கும், நிறைய ட்ரீஸ் இருக்கும், ஒரு 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 பிளைனான இடமும் இருக்கும், அங்க தண்ணியும் வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு பிளேஸ்ல தான் இருக்கும், அப்புறம் நிறைய நிறைய ஒரு கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த போட்டி நடக்க போகுது. இதுல வந்து மெயினான பிளேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தேவையான ஃபுட் இருக்கும், வெப்பன்ஸ் நிறைய இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை சுத்தி வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த 24 ட்ரிபியூட்ஸும் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நிற்பாங்க. ஸோ ஏதோ ஒரு கவுண்டா 3 இல்ல ஒரு பாம் மாதிரி பிளாஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேம் பிகின் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேமும் ஸ்டார்ட் ஆயிடும். பீட்டா அப்பவே சொல்லுவாங்க, நீ போயிட்டு அங்க இருக்கிற ஃபுட்டு வெப்பனை பார்க்காது, இங்கிருந்து எங்க தண்ணி இருக்கோ அந்த இடத்துக்கு போ, ஃபாரஸ்ட்ல போயிட்டு எங்கேயாவது மோஸ்ட்லி மறைவான இடத்துல இரு, இல்லைன்னா அவங்க ஈஸியா கொண்டுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே செஞ்சு காட்டுவாங்க, போகாத இங்க போயிடு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கேட்னஸ்க்கு சொல்லுவாங்க. பட் கேட்னஸ் வந்துட்டு சர்வைவ் ஆகணும், ஏதாவது ஃபுட்டு வேணும், அதுக்கு மேல வெப்பன் வேணும், யாராவது அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னா இவளுக்கு வெப்பன் வேணுமா. ஸோ வந்து அங்க ஸ்டார்டிங்ல பவன் டர இருக்கிறத பாத்துருவா, அதுவும் ஒண்ணு மட்டும்தான் இருக்கும், அது அவளுக்கு கண்டிப்பா வேணும், ஏன்னா அவளுக்கு இருக்கிற ஒரே ஸ்கில் அது மட்டும்தான். பீட்டாக்கு பார்த்தோம்னா வெயிட் பயங்கரமா தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் இருக்கும், பட் பீட்டாவையும் கேட்னஸ் தான் அந்த கேம்ல காப்பாத்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பார்த்தா எல்லா பிளேயர்ஸும் வேக வேகமா போயிட்டு அந்த ஃபுட் இருக்கிற அந்த பேக் அந்த வெப்பன்ஸ் இருக்கிறதுக்கு தான் வேக வேகமா போவாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் 1, 2, 3 அவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கரியர் ட்ரிபியூட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இப்ப டிஸ்ட்ரிக்ட் 12 இருக்கவங்க ஏன்டா அந்த கேமுக்கு போறோம் அப்படின்னு போவாங்க, பட் டிஸ்ட்ரிக்ட் 1, 2, 3 அவங்க எல்லாம் எப்படின்னா கேமுக்கு போய் வின் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்களை சின்ன பிள்ளைலேருந்தே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அந்த ஃபுட்டை மற்றவங்க யாராவது எடுக்க போனா வேக வேகமா போயிட்டு எல்லாரும் அட்டாக் பண்ணி அங்கேயே ஒரு 10 பேர் கிட்ட இறந்துடுறாங்க. மிச்சம் திரும்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, இன்னொரு 10+ சம்திங் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே எப்படியோ வந்துட்டு கேட்னஸ் அவளுக்கு தேவையான பவுண்டரை எடுத்துட்டு வேக வேகமா ஒரு பேக் எடுத்துட்டு அப்புறம் ஓடிடுவான். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம் 2 weeks நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி எல்லாம் மறைவா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, யாரையும் ரிவீல் பண்ணிட்டு போனா ஆப்போனன்ட் வந்து அடிச்சு கொண்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மோஸ்ட்லி எங்கேயாவது ஒளிஞ்சுதான் இருப்பாங்க, ஆளாளுக்கு ஒரு ஒரு பிளேஸ்ல இருந்துப்பாங்க. ஸோ நம்ம ஃபுல்லா கேட்னஸோட இதுல ரீட் பண்ணதுனால கேட்னஸ் வந்து ஒரு மரத்து மேல ஒரு நாள் ஸ்டே பண்ணுவா, அப்புறம் தண்ணி இருக்கிற இடத்த தேடி போவா, இன்னொரு நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவ இருக்கிற இடத்துக்கு மட்டும் ஒரு ஃபயர் வரும், அப்படியே ஃபுல்லா ஒரு இடம் ஃபுல்லா எரிஞ்சுட்டே வரும், அவ பயங்கரமா ஓடி ஓடி இந்த மாதிரி போவா. இப்போ வந்து பார்த்தோம்னா மொத்தமா 8 பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, என்ன அப்படின்னா இனிமே வந்து ஒரே ஒருத்தர் தான் வின்னர் அப்படின்னு நாங்க சொல்ல போறது இல்ல, ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரெண்டு பேருமே உயிரோட இருந்தாலும் அவங்களும் வின்னர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் இருக்கிற ரூல மாத்திட்டாங்க. எப்பயும் வந்துட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வின் பண்ணிருக்கணும், ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ரெண்டு பேர் வந்தாலும் ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, ஒருத்தவங்க மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. இப்போ வந்து ரெண்டு பேருமே உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவ்வளவு நாளா வந்து கேட்னஸ் தனியா தான் இருப்பா, ஸோ இதுக்கப்புறம் தான் பீட்டாவை தேடுவா. அந்த மாதிரி பீட்டாவை தேடி ஒரு அவனுக்கு கால் எல்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கும், டிஸ்ட்ரிக்ட் 1 இருந்து அந்த பையனும் அந்த பொண்ணும் பீட்டாவை அட்டாக் பண்ணுவாங்க, ஸோ கால் எல்லாம் அடிபட்டிருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா பீட்டாவை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால ரெண்டு பேரும் பீட்டா உயிரோட இருக்கியா அப்படின்னு பேசுவாங்க. ஸோ பீட்டா வந்து கேட்னஸ்க்கு உண்மையாவே கிரஷ் இருக்கும், பீட்டாக்கு வந்து கேட்னஸ் மேல உண்மையில கிரஷ் இருக்கும். பட் கேட்னஸ் வந்து டிவி ஷோக்காக கொஞ்சம் ஃபேக்கா பீட்டாவை லவ் பண்ண மாதிரி பண்ணுவா, பட் போக போக பார்த்தோம்னா கொஞ்சம் அவளுக்கே ஒரிஜினல் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்கும், பட் அதை வெளில காட்டிக்க மாட்டான். ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா ஸ்பான்சர்ஸ்லாம் வந்துட்டு பீட்டாக்கு அண்ட் கேட்னஸ்க்கு தேவையான ஃபுட்டு மெடிசன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு குட்டி குட்டி பேராஷூட்ல சென்ட் பண்ணுவாங்க, அங்க இருக்கிற அந்த பேக்ல இருக்க ஃபுட்டெல்லாம் தீந்து போயிடும். அது இல்லாம கேட்னஸ் வந்து சில ஃபுட்டெல்லாம் அனிமல்ஸ் குட்டி குட்டி அனிமல்ஸ் கில் பண்றது, பேர்ட்ஸ் கில் பண்றது, ஃபிஷ் பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருப்பா, பட் அந்த ஃபுட்டும் பத்தாது.
ஸோ பீட்டாக்கா தேவையான பொருட்கள்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கேப்டன்ஸ் அண்ட் பீட்டா இப்போ உயிரோடு இருக்காங்க, இன்னும் மற்ற ட்ரிபியூட்ஸும் இருக்காங்க. இப்போ வந்துட்டு இங்கே ஒரு மூணு ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபைவ் பிளேயர்ஸ் மட்டும் இருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அவள் என்ன பண்ணுவானா, இங்கே பீட்டா வந்து ஏதோ ஒரு ஒரு பெரி ப்ளூபெரி மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்து சாப்பிட்றதுக்காக பறிச்சு வச்சுட்டு இருப்போம். பட் அது பாய்சனஸ்ன்னு பீட்டாக்கு தெரியாது. அதை வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பொண்ணு அதை தெரியாமல் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு அது அப்புறம் சாப்பிட்டுட்டு அவை இறந்து போயிடுவா, அது பாய்சனஸ் தெரியாது. பட் அப்புறம் கேட்னஸ் தான் பார்த்துட்டு இது இது பாய்சனஸான பெரியாச்சு, நல்ல வேலை நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது எதுக்கும் எடுத்து வச்சுப்போம், ஒரு சேஃப்டிக்காக வச்சுப்போம், வேற யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணாங்கன்னா இது அவங்களுக்கு தூக்கி போடும், கீழே போட்டுருவோம், அவங்க சாப்பாடு நினைச்சு சாப்பிடுவாங்கன்ட்டு அதை எடுத்து கேட்னஸ் சேஃபாக ஒரு பாக்கெட்ல வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு ட்ரிபியூட் மட்டும் இருப்பாங்க, அப்புறம் அவங்களும் அதுலேயும் ஒரு ஒரு பையன் டிஸ்ட்ரிக்ட் எயிட்டா லெவனான்னு தெரியல, ஸோ அந்த பையனே இறந்துருவாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஒன்ல இருந்து ஒரு பையன் அண்ட் இப்போ டிஸ்ட்ரிக்ட் டுவெல்லேருந்து கேட்னஸ் அண்ட் பீட்டா ரெண்டு பேருமே வீடு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனிமல்ஸ் எல்லாம் திறந்து விட்டுருவாங்க ஒரு நாள் நைட்டு. இப்போ தான் கேமோட எண்டு வர போகிறாங்க, நிறைய அனிமல்ஸாக வருவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மியூட்டேஷன்ஸ், எல்லாம் ஒரிஜினல் அனிமல் கிடையாது, ஏதோ ப்ரீட் பண்ணி அந்த மாதிரி பண்ண அனிமல்ஸாக வருவாங்க. ஸோ அவங்க எல்லாம் அட்டாக் பண்ண போவாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்ல இருக்க பையனும் இறந்துருவோம். ஸோ இப்போ ஃபைனலி வந்து பீட்டா அண்ட் கேட்னஸ் மட்டும் இப்போ உயிரோட இருக்காங்க. அவங்க தான் ஆல்ரெடி ரூல்ஸ் வந்துட்டு ரெண்டு பேரும் உயிரோட இருந்தால் வின்னர் தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் வின் பண்ணிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லையேன்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்னன்னா ஒரே ஒருத்தர் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் படிச்சுக்கோங்க, உங்கள ஒருத்தர் மட்டும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த டைம்ல கேட்னஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவ பாக்கெட்ல வந்து அந்த பாய்சனஸ் பெரிஸ் வச்சிருப்பாள், ஸோ அதை எடுத்து கொஞ்சம் வந்து பீட்டா வேலையும் கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கில் பண்ணிட்டு இது பண்றதுக்கு ரெண்டு பேருமே இறந்து போயிடலாம், இந்த இந்த கேபிட்டல் வந்து எல்லாரையும் இப்படி பண்றாங்கல்ல, எல்லாரையும் இப்படி அடிமை மாதிரி வச்சிருக்காங்கல்ல, நம்ம அவங்கள எதிர்த்து பண்ணணும், எதிர்த்து பண்ணணும்னு பண்ண மாட்டா, எதுக்கு ஒருத்தர் மட்டும் உயிரோட டிஸ்ட்ரிக்ட் டுவெல்லுக்கு போறதுக்கு ரெண்டு பேருமே இறந்து போயிருவோம் அப்படின்ற மாதிரி பெரிசை கொடுப்பான். ரெண்டு பேரும் வாயில போட போவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ரெண்டு பேருமே தான் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் இருந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதான் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ரெண்டு பேரும் ஆனா அந்த கேபிட்டல்ல இருக்கிற அந்த ஹெட் அந்த பிரசிடென்ட்டுக்கு இவ இப்படி பண்றது பிடிக்காது, இது வரைக்கும் எல்லாருமே அந்த கேபிட்டலோட ரூல் அவங்க ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிட்டுதான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேப்னஸ் மட்டும்தான் இப்ப அவங்களை எதிர்த்து நின்றுருக்கா, ரெண்டு பேர்ல ஏதாவது ஒருத்தர் தான் வின்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்க ரெண்டு பேருமே இறந்து போறோம் அப்படின்னா அந்த பீப்புள் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு அந்த கேபிட்டல் வந்து ரெண்டு பேருமே வின்னரா சொல்லிட்டாங்க. ஸோ இவ கேப்னஸ் எதிர்த்து நின்றுருக்கால, ஸோ அதனால அந்த பிரசிடென்ட்டுக்கு கேட்னஸை பிடிக்காம போயிட்டாங்க. ஓவராலா அந்த கேபிட்டல்ல இருக்க பீப்புள் இல்ல அந்த டிவி ஷோ பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, பீட்டா அண்ட் கேட்னஸ் உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க கடைசி வரைக்கும் போராடி எப்படி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் கேட்னஸ்க்கு இன்னும் ஃபுல்லா பீட்டாவை பிடிக்கல, ஏதோ லைட்டா ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பட் ஆனா அது டிவி ஷோக்காக ஃபேக்கா பண்ணதுதான். ஸோ திருப்பி இப்ப டிஸ்ட்ரிக்ட் டுவெல்லுக்கு அதே ட்ரெயின்ல கேபிட்டல்ல இருந்து போறாங்க. ஸோ போறப்ப அந்த டைம்லதான் வந்து பீட்டாக்கு தெரியும், அந்த ஹேமச்சந்திரவங்க சொல்லிடுவாங்க, பீட்டா வந்துட்டு சரி கேட்னஸ் நம்மள உண்மையா லவ் பண்ணல, ஃபேக்கா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிவி ஷோக்காக தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும் அவனுக்கு. அப்புறம் அவன் ஓகே அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அதோட அவங்க டிஸ்ட்ரிக் போயிடுவாங்க. அண்ட் கேட்னஸும் இங்க வர விட்டுதான் அப்புறம் கேலோட ஞாபகம் வரும், அவனோட கேல்னா கேட்னஸோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. பட் இவ்வளால் பீட்டாவ இங்க வர விட்டு இவ்வளால் பீட்டா மட்டும் தனியா பார்த்ததுனால லைட்டா ஃபீலிங்ஸ் இருக்கும். இங்க வந்து கேல் அண்ட் பீட்டா ரெண்டு பேரையும் அவன் யோசிக்கிறதுனால அவளால் டிசைடே பண்ண முடியாது. ஸோ அவளும் ஏதோ ஒரு யோசனையில அப்படியே ட்ரெயினை விட்டு இறங்கிடுவான். ஸோ இதோட நமக்கு இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி புக் இது வரைக்கும் படிக்கலை, ஹங்கர் கேம்ஸ் பிடிக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான புக் ரீட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இந்த புக் ட்ரை பண்ணுங்க. ஸோ அவள் தான் எனக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. அப்புறம் முக்கியமான விஷயமும் சொல்ல மாட்டேன், நம்ம சேனல்ல வந்து 800+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ செக் வீடியோக்கு முன்னாடி செக் பண்ணப்ப 811 இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. போன வாரம் வீடியோவும் ஒன்றும் போடலை, ஒழுங்காவே புக்கும் இப்போ ஒழுங்காக படிக்கிறதுல ரொம்ப நாளாக 2 weeks அந்த மாதிரி இருக்குது, ஒரு ஒரு புக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ படிக்கிறேன். அண்ட் வீடியோவும் அந்தளவுக்கு போன வீக் எடுக்கலை, ஆனால் இந்த வீக்லேருந்து எடுத்தாச்சு, இனிமேல் கன்சிஸ்டண்டாக போடலாம். ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு நம்பி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வராங்க, அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.